எல்லா புகழும் இறைவனுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ராசி டிப்ஸ் சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டெய்லிக்கும் தலை சீவுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சீப்பு, பெயின் சீப்பு, அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அழுக்கு அதிகமாக சேர்ந்துடும். அந்த அழுக்கை சுலபமாக எப்படி க்ளீன் பண்ணுறது, அதே சமயம் சீப்போட அந்த பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அகண்டு போகாமல் எப்படி க்ளீன் பண்ணுறது, அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க ஒவ்வொரு சீப்பும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸில் இருக்கும். நம்மளோட தலைமுடிக்கு தகுந்த மாதிரி அதோடய சைஸை அதிகப்படுத்திக்கலாம். கொஞ்சமாக முடி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க சின்ன சைஸில் இருக்கிற சீப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா முடி நிறையா இருக்கும், அதே சமயம் முடி பார்த்திங்கன்னா நிறையா கொட்டிகிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறவங்க பெரிய பல்லில் சீவுறது தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். நம்ம முடிக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சீப்பை மாற்றிக்கலாம். இப்போ லேட்டஸ்ட் மாடலில் வந்திருக்கக்கூடிய சீப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, பெயின் சீப்போட அட்டாச்சாக இருக்கிற மாதிரி சீப்பு இருக்குது. இந்த சீப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வெளியில் ட்ராவல் பண்ணுற சமயத்தில் இல்லை மற்ற இடத்துல போய் தங்குற நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா தலையில் பெயின் ஏறிடுச்சுங்கிற பயம் இருக்கும். அப்படி இருக்கிற போது நம்ம இந்த சீப்பை வந்து ஹேண்ட்பேக்கில் பேக்கில் போட்டு வச்சுட்டோன்னா எங்கே நம்ம போயிருந்தாலுமே அங்கே நம்ம தலை சீவிறதுக்கு முன்னாடி தலையில் பெயின் வலிச்சுட்டு தலை சீவினோம்னா தலையில் பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த சீப்பை வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஃபேன்சி கடைகளில் இந்த மாதிரி பெயின் சீப்போட அட்டாச்சாக இருக்கிற சீப்பு இருக்கான்னு கண்டிப்பாக கேட்டு பாருங்கள். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 15 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன். ஒவ்வொரு கடைக்கு ஏற்ற மாதிரி ரேட்டுமே பார்த்தா மாறும். ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான சீப், கண்டிப்பாக அந்த சீப் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம தலை சீவுறதுக்கு முன்னாடி எப்போதுமே பார்த்தீங்கன்னா சீப்பு சுத்தமாக தான் இருக்கும். நம்ம தலை வாரினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரே அழுக்காக இருக்கும். அதற்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலையில் எண்ணெய் தேய்ச்சிருக்கப்ப அந்த தலையில் நிறைய டஸ்டெல்லாம் போய் ஃபார்ம் ஆகிருக்கும். அது வந்து நம்ம சீவுற டயத்தில் அதுதான் நமக்கு அழுக்காக இருக்கும். நம்ம தலையில் அழுக்கு இருக்காது, தலைமுடியில் சேர்ந்துருக்க அந்த டஸ்ட்டுனால ஏற்படக்கூடிய அழுக்கு தான் அதிகமாக இருக்கும். இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக கை விரல்களை வச்சு க்ளீன் பண்ணுவோம். முக்கியமாக நம்ம பெயின் சீவுறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பெயின் சீப்லலாம் பெயின் போய் உள்ளே மாட்டிகிட்ருக்கோம். அதை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம விரல்களை வச்சு எடுப்போம். அதனாலே பார்த்திங்கன்னா சீப்போட பல் வந்து அகண்டு போயிடும். இதனால் பார்த்திங்கன்னா சீப்பு பழைய சீப்பு மாதிரி ஆயிரும். சீப்பு பெயின் சீப்போட பல் அகண்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம எடுத்துருக்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா டூத்பிக் தான். இந்த பல்லு குத்துற குச்சி பார்த்திங்கன்னா நமக்கு சீப்பு பெயின் சீப்பில் இருக்க அழுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் நம்ம ஒவ்வொரு தடவையும் பெயின் வலிக்கிற சமயத்தில் அந்த பெயின் எடுக்கிறதுக்காக நகங்களை வச்சு அழுத்துவோம். அதனாலே பார்த்தீங்கன்னா சீப்போட பல்லு அகண்டு போயிடும். அந்த மாதிரி அகண்டு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த டூத்பிக் வச்சுட்டு நீங்கள் உள்ளே குத்துனாவே அழகாக உங்களுக்கு வெளியில் பெயின் வந்துடும். பெயின் எடுத்து குத்துறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அழுக்கடையாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இதே மெத்தடில் பெயின் சீப்பை க்ளீன் பண்ணிக்கலாம். பல் அகண்டு போகாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டூத்பிக் தான் யூஸ் பண்ணணுங்கிறது இல்லை, நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய அந்த டூத் ப்ரஷ் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. சீப்பில் இருக்கிற அழுக்கை ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இதனால் சீப்பில் இருக்கிற அழுக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். அதே சமயம் சீப்போட பல் அகண்டு போகாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒவ்வொரு தடவையும் தலை சீவினதுக்கப்புறம் இதே மெத்தடில் க்ளீன் பண்ணிக்கோங்க. நம்மளோட சீப்பு பார்த்திங்கன்னா நல்லா புதுசு போல் பழிச்சுன்னு இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.